பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்கிற காரணத்தினாலே நாங்கள் வன்னியர்களை எல்லாம் எதிர்க்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஏதோ வன்னியர்களுக்கு மொத்த குத்தகை என்பது போல பேசுகிறார்கள். ஏன் வன்னியர்கள் வேறு கட்சியில இல்லையா? நீங்கள் தான் மொத்த குத்தகையா? இந்த சம்பவம் ஆரம்பித்த போது அமைதியாக அந்த பிரச்சனை முடிந்திருக்கும் அதிகாரியுடைய தலையீட்டிலே. ஆனால் அங்கே சென்று பேசியது யார்? அங்கே அந்த மக்களை உசுப்பி விட்டது யார்? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், நம்முடைய பாரம்பரிய உரிமையை நாம் பறிகொடுக்க முடியாது, அதற்காக எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மருத்துவர் ஐயா சொல்லிதான் நான் இங்கே வந்திருக்கிறேன், தேவையானால் மருத்துவர் ஐயாவே இங்கே வருவதற்கு தயாராக இருக்கிறார் என்று அந்த மக்களை தூண்டிவிட்டது யார்? கேவலம் அரசியலிலே ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதா? இதுதான் ஒரு அரசியல் கட்சியா? இங்கே அனைத்து சாதியோரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டம் வருகிற போது மனம் திறந்து நீங்கள் மனசார அறிக்கை விட்டதாக பத்திரிகையிலே பார்க்கிறோம். கோயில் கருவறுக்குள்ளேயே இதர சாதிய பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் அர்ச்சகராக போவதற்கான ஒரு சட்டம் வருகிற போது நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் சொல்றீங்க. கருவறைக்குள்ள போற சட்டத்தை வரவேற்கிற நீங்க ஆலயத்துக்குள்ளே போவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிறீர்களே, என்ன நியாயம்? என்ன உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நியாயம் இருக்கிறது? என்னை பொறுத்த வரையிலே நான் டாக்டர் ராமதாஸ் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறவன். இங்கே கூட நம்முடைய அருமை சகோதரர் செஞ்சு நம்முடைய சிந்தனை செல்வர்கள் சொன்னார்கள், ஏதோ வெயிலூர் போராட்டத்தில் டாக்டர் எப்படி பேசினார் என்பதையெல்லாம் பேசினார். ஒருவேளை இந்த மேல்பாதி கிராமத்திலே டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய சதி வேலையை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை பாராட்டி பேசினாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், வெயிலூர் கிராமத்திலே நடந்த போராட்டத்திலே களப்போராட்டத்திலே இருந்தவன் நான். அங்கே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த தங்கசாமி இப்போது உயிரோடு இல்லை. அந்த கிராமத்திலே பிணம் விழுந்தபோது பொது சாலையிலே எடுத்து சென்று அடக்கம் செய்ய முடியாது என்று வன்னியர்கள் தடுத்தார்கள். அன்றைக்கு கடுமையாக போராட்டத்தை நடத்தினோம். நீதிமன்றத்திலே சென்று தடையாணை பெற்றார்கள். நீதிமன்றத்துக்கு முன்னாலே 1000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த தடையாணையை ரத்து செய்தோம். 3 நாட்கள் அமைதியாக பொறுத்திருந்த பிறகு நாங்கள் அந்த பணத்தை எடுத்து செல்லுவோம் என்று அறிவித்த போது அன்றைக்கு அங்கே துணை ஆட்சியராக இருந்த இன்றைக்கும் தலைமைச் செயலகத்தில் IAS அதிகாரியாக இருக்கிற ஹரீஷ் தாக்கர் என்கிற ஒரு பெண் அதிகாரி, அவர்தான் காவல்துறை கலெக்டருடைய அனுமதி பெற்று 300 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை காவலர்களை அங்கே படையிலே இறக்கி நேரடியாக அந்த கிராமத்து மக்களை வன்னியர்களை அழைத்து சொன்னார், இதற்கு மேல் நீங்கள் ஏதாவது நடவடிக்கைகளை ஈடுபடுவீர்களே ஆனால் நான் பேச மாட்டேன், காவல்துறை தான் உங்களோடு பேசும் என்று எச்சரிக்கை விட்டார். அதற்கு பிறகு அவர் அடங்கினார்கள். அவருடைய தலைமையிலே தான் அந்த பிணம் 3வது நாளாக அந்த பொது பாதையிலே எடுத்து செல்லப்பட்டது. நான் கடல் விழுப்புரத்தில் இருக்கிற அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஹரீஷ் தாக்கர் என்கிற ஒரு IAS அதிகாரியாக இருக்கிற ஒரு பெண் அதிகாரிக்கு இருந்த அந்த ஆளுமை இன்றைக்கு விழுப்புரத்தில் இருக்கிற IPS அதிகாரிகளுக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது? நீங்கள் நினைத்தால் அந்த கோயிலை உங்களால் சீல் வைக்க முடியும்னா நீங்க தானே போய் சீல் வைக்கிறீங்க? சீல் வைக்க உங்களால் முடியும் என்று சொன்னால் தலித்துகளை அந்த கோயிலுக்குள்ள அழைத்து செல்ல முடியாதா? சீல் வைப்பதற்கு படையோடு போகிற நீங்கள் தலித்துகளை ஒரு படையோடு சென்று அழைத்து சென்று உங்களால் செல்ல கோயிலுக்குள்ள வழிபட முடியாதா? என்ன பேச்சுவார்த்தை? மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தான் கலந்து கொள்கிறார்கள். அவரே பேட்டி அளிக்கிறார், 2 நாளைக்குள்ளே பிரச்சனை முடிந்துவிடும், அங்கே ஆலயத்துக்குள்ளே தலித்து மக்களும் மற்றவர்களும் சமமாக உள்ளே செல்வார்கள் என்று பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார். அடுத்த நாள் பார்த்தால் அங்கே அமைதி இல்லை, அங்கே தலித்து மக்கள் அழைத்து செல்கிற அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஏன் மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் சும்மா இருக்காரு? கலெக்டர் எதுக்கு சும்மா இருக்கணும்? உங்ககிட்ட தானே வாக்குறுதி கொடுத்தாங்க, உங்ககிட்ட தானே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. 2 நாள் ஆகிவிட்டது, 4 நாள் ஆகிவிட்டது, 1 வாரம் ஆகிவிட்டது. நான் இனிமேல் பொறுத்திருக்க மாட்டேன் என்று கலெக்டர் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா?
இப்ப கடைசியா போய் நீங்க சீல் வைக்கிறீங்க. சீல் வைப்பதை கூட நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லதான். ஏன்னா தலித்துகளுக்கு உள்ளே போக வழி இல்லாத அந்த கோயில் மற்றவர்களுக்கும் போக வழி இல்லாமல் இருப்பது செய்வது கூட ஒரு வகையிலே நடவடிக்கை தான். ஆனால் அது பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குமா? அது தலித்து மக்களுடைய கோரிக்கை நிறைவேறியதாக இருக்குமா? சட்டப்படி அவருடைய உரிமை ஏற்பதாக இருக்குமா? எனவே மாவட்ட நிர்வாகத்தால இதெல்லாம் முடியாத காரியமே இல்லை. ஒரு காவல்துறை நினைத்தால் இது என்ன பெரிய சாதனை, என்ன பெரிய காரியம், என்ன பெரிய பெரிய அந்நிய நாட்டு தீவிரவாதிகள் அங்க வந்து விட்டார்கள். ஒரு முறை பேசுகிறீர்கள், நான்கு முறை பேசுகிறீர்கள், அஞ்சு முறை பேசுகிறீர்கள், எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்துறது? பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையை நடத்தி இழுக்கடிக்கத்தான் முடிகிறது தவிர. ஆகவே இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தினுடைய தயக்கம்தான் அங்கே இந்த பிரச்சனை இன்னமும் நீடிப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. நான் கூட 24ஆம் தேதி முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதினேன், இது இப்படி போவது நல்லதே அல்ல, வெறும் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் நாம் குற்றம் சாட்டிவிட முடியாது, ஒருவேளை இந்த காவல்துறை அதிகாரிகள் சரியில்லை என்று சொன்னால் என்ன ஆனாலும் பரவாயில்லை, பட்டியலின மக்களை உள்ளே அழைத்து செல்லுங்கள் என்று அரசுதானே உத்தரவிட வேண்டும். அரசு உத்தரவிட்டால் அவர்கள் வேடிக்கை பார்ப்பார்களா? அதை புறக்கணிக்க முடியுமா? எனவே அரசு தன்னுடைய அழுத்தத்தை காட்ட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.